Hi friends, welcome to Ahilu Arts channel. இன்னைக்கு நாம இந்த சிம்பிள் ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து நான் சாதாரணமா இந்த கிரானி ஸ்கொயர் மாதிரி தான், பட் இதுல வந்து நம்ம இந்த கேப்ல கேப்ல ஒர்க் பண்றோம் இல்லைங்களா. ஒவ்வொரு டபுள் க்ரோஷே த்ரீ கிளஸ்டருக்கு நடுவில் நடுவில் ஒர்க் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ கேப் கிடைக்குது ஒவ்வொரு இதுலையும். சரிங்களா? பட் இது வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த கேப்பில் கேப்பில் ஒர்க் பண்ணாமல் எல்லா டபுள் க்ரோஷையிலையும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த கார்னரில் மட்டும்தான் கேப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் இந்த நான் வந்து டிஷ் கிளாத்தாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் பண்ணி அட்டாச் பண்ணி பிளாங்கெட் பண்ணலாம், இல்லை ஒரே ஸ்கொயரையே பெருசாக பண்ணி ஸ்கொயர் பிளாங்கெட் பண்ணலாம், இல்லை சின்ன சின்ன ஸ்கொயர் பண்ணி பர்ஸு ஹேண்ட்பேக்கு இதில் வந்து டாப் கூட பண்ணலாம். நீங்கள் நாலஞ்சு நாலஞ்சு கிரானி ஸ்கொயர் நாலஞ்சு ஸ்கொயரை அட்டாச் பண்ணி பேக் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் முன்னாடி வந்து அதே மாதிரி இது பண்ணலாம். அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி வீடியோஸில் பார்ப்போம். பட் இது வந்து சாதாரணமாக எப்படி இந்த ஸ்கொயர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம சாதாரண கிரானி ஸ்கொயர் மாதிரி தான் மூணு மூணு இது போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. நாலு செயின் போடுங்க. ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கேப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்து நாலு செயின் போடுறேன். உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அஞ்சு செயின் கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது செயின் த்ரீ, அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டபுள் க்ரோஷே. ஸோ மிச்சம் ரெண்டு டபுள் க்ரோஷே மட்டும் இந்த சைடுக்கு போட்டால் போதும். சரிங்களா? செயின் த்ரீ, ரெண்டு டபுள் க்ரோஷே, செயின் டூ, இதுதான் நம்மளுடைய கார்னர். ஓகேங்களா? ஸோ அடுத்த சைடுக்கு மூணு டபுள் க்ரோஷே, கார்னருக்கு ரெண்டு செயின்னு. ஸோ அடுத்த சைடு மூணு டபுள் க்ரோஷே. கார்னர் ரெண்டு செயின்னு. ஸோ இது நம்மளுடைய லாஸ்ட்டு சைடு, மூணு டபுள் க்ரோஷே. ஸோ இப்போது கடைசி நம்ம ஒரு கார்னர் போடணும், அதை மறந்துடக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது கார்னர் போட்டால் தான் இந்த ஸ்கொயர் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ரெண்டு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம இப்போ நார்மல் கிரானி ஸ்கொயரில் என்ன பண்ணுவோம்னா, செயின் த்ரீ போட்டுட்டு திரும்ப இந்த கார்னர்லேயே ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து கேப்பில் மட்டும்தானே ஒர்க் பண்ண போகிறோம், அதனால் திரும்ப இந்த கார்னர்லேயே ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டு இதை வந்து அடுத்த கார்னருக்கு போவோம். பட் இப்போ வந்து நம்ம வந்து எல்லா டபுள் க்ரோஷேலையும் ஒர்க் பண்ண போகிறோங்கிறனால இந்த செயின் த்ரீயை வந்து இந்த ஸ்டிச்சுக்கே வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது அடுத்த ஸ்டிச்சில் அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்த டபுள் க்ரோஷேல ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ கார்னருக்கு வந்திருக்கோம். நம்ம சாதாரணமாக இந்த கிரானி ஸ்கொயரில் என்ன பண்ணுவோம், மூணு டபுள் க்ரோஷே செயின் டூ, மூணு டபுள் க்ரோஷே போடுவோம் இல்லைங்களா. ஏன்னா அப்போ தான் வந்து இது கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக இருக்கும். பட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு டபுள் க்ரோஷே தான் போடுறேன் ஒவ்வொரு கார்னர்லையும். ரெண்டு டபுள் க்ரோஷே செயின் டூ, ரெண்டு டபுள் க்ரோஷே. ஏன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து மூணு டபுள் க்ரோஷே இருக்குது ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஸோ ஆனால் அடுத்த டபுள் க்ரோஷே என்னாகும், இந்த மூணுக்கு நேராக இருக்கிற மூணு டபுள் க்ரோஷே, இந்த பக்கம் ரெண்டு, இந்த பக்கம் ரெண்டு, அதுக்கே நம்மளுக்கு வந்து ஏழு வந்துடும். இதில் நீங்கள் மூணு மூணு போட்டிங்கன்னா இதில் ஒவ்வொரு சைடுக்கும் ஒம்பது வந்துடும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு தான் போட்டிருப்பீங்க, ஆனால் ஸ்கொயர் வந்து ஒரு மாதிரி வேவியாக நல்லா இருக்காது. சரிங்களா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, எல்லா கார்னர்லேயும் ரெண்டு ரெண்டு டபுள் க்ரோஷே தான் போட போகிறேன். சரிங்களா? ஸோ அதுக்காக ஒன்று ரெண்டு, இங்கே வந்து மூணு போட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப கேப் இருக்குது, அந்த கேப் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு மூணு போட்டோம். பட் இதிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நீங்கள் மூணு போட்டிங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்டிச்சு வந்து உள்ளே போயிடும். இதை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் இதில் வந்து அப்படி போட்டிங்கன்னா இந்த ஸ்டிச்சு வந்து அப்படியே உள்ளே போயிருச்சுன்னா இதுலேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடணும் இல்லைங்களா, அப்போ போடும்போது கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் நான் வந்து
கார்னரில் ரெண்டு டபுள் க்ரோஷே, ரெண்டு செயின், ரெண்டு டபுள் க்ரோஷே போடுறேன். சரிங்களா? ஸோ இப்போது இது வந்து எனக்கு உள்ளே பரி ஆகலை. ஸோ அந்த இதில் அந்த ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, அடுத்து ஒன்று. ஸோ இப்போ கார்னரில் மறுபடியும் ரெண்டு செயின் டூ ரெண்டு. ஸோ இதே தான் இந்த ரவுண்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரவுண்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அப்படியே தான் ஃபுல் பேட்டர்னும், பட் ஸ்டார்டிங் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் இந்த ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக இருந்தது, பட் இதில் வந்து கார்னரில் ரெண்டு போட்டனால இது வந்து உள்ளே போயிடுச்சு, நான் இதில் போயிடுச்சு. சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இப்போது கண்டினியூஸாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இதில் செயின் த்ரீயை இதில் போட்டுருங்க. இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன இதில் அப்படின்னா, இப்போ நம்ம கார்னரில் இதே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துலேயே செயின் த்ரீ வந்ததுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா செயின் த்ரீ வந்து நடுவில் நடுவில் போயிடும். ஸோ உங்களுக்கு நான் இதில் பாருங்கள் எங்கே வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னே தெரியாது. எல்லாமே வந்து நல்லா எல்லாமே டபுள் க்ரோஷே மாதிரி பர்ஃபெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி இப்போ நம்ம இதில் ஒர்க் பண்ண போகும்போது என்ன ஆகும்னா, இப்போ இது வந்து மூணாவது ஸ்டிச்சாக இருக்குது இல்லையா? இப்போ நம்ம சுற்றி வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ரெண்டு ஸ்டிச்சு சேர்ந்து வந்துடும். சேர்ந்து வந்தபோது இது வந்து அஞ்சாவது ஸ்டிச்சாக உள்ளே போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் கண்டினியூவாக அப்படியே வந்து எப்படி இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்படியே வந்து அடுத்த ரவுண்டையும் மிடில்லையே ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணணும் இது பண்ணணும் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக எத்தனை ஸ்டிச் இருக்கோ அத்தனை ஸ்டிச்சிலையும் டபுள் க்ரோஷே போட்டுகிட்டே போக போகிறீங்க, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ மறுபடியும் கார்னரில் டூ டபுள் க்ரோஷே, செயின் டூ, டூ டபுள் க்ரோஷே. இது வந்து ரொம்ப கோஸியாக இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு வந்து கார்னரில் மட்டும்தான் கேப் இருக்குது அப்படிங்கிறனால ஃபுல் இதாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ டிஷ்கிளாத் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன், டிஷ்கிளாத் வந்து எப்போயுமே காட்டன் யானில் தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் அது வந்து உழைக்கும். ஸோ இது வந்து நான் காட்டன் யானில் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதே தான் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்கொயர், இது பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, என்னென்ன பிளாங்கெட்டோ பேக்கோ இல்லை டாப்போ எது வேணாலும் இதுலேயே பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்கொயரில் தான் அப்படியே கலர் மாற்றணும்னு இல்லை, ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு தான் கலர் மாற்றணும்னு இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி இப்போ க்ராஸ் க்ராஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு ரவுண்டை முடிச்சுட்டே கலர் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து அடுத்ததுலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு கலர், மூணு ரோ ஒரு கலர்லேயும் அடுத்த மூணு ரோ ஒரு கலர்லேயும் போட்டிருக்கேன். சரிங்களா? இது வந்து நான் காட்டன் யானில் போட்டிருக்கனால எனக்கு ஆறு ரோவே வந்து நல்ல பெருசாகவே வந்திருக்கு. சரிங்களா? நீங்கள் சாதாரணமாக டிஷ் கிளாத் வந்து என்ன சைஸில் பண்ணலான்னா 7x7 ஸ்கொயரில் பண்ணுங்கள். 7 இன்ச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் பெருசாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 10x10 பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணணுன்னாலும் எனக்கு ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், அகிலு ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.